विशुद्ध विज्ञान का स्वरूप विज्ञान स्थान बुद्धि कन्या विन्दे प्रणाम शरण्य राजु यज्ञा राज अंदर की जाया विज्ञान के अंदर शील पूर्व भाग भक्ति वेदांत भाग में भाष्यत्र वाली झाकिया वासी अस्य मुक्ति और क्या जिन गुणों ने कमला अभिमेयम और क्या संसार पत्ता अंतरात्म से स्वयं सदा प्रतिदिन चौबे संबंध जगत विराट अभिमेय मध्य ज्ञान विग्रह संदेह रहित उत्तर से आने देव सूत्रवती सम यज्ञ तथा संदेह समय तक प्रवासी हम कैसे दार सदम सौदो उपरा मोदवास हम श्रीयां शमाय हर खनारी तो उपास रहे प्रातेन मुनिया तेन भवे ये नारमा ऐसे ही यमियों तत्पर मस्ताना प्रदान सदम नमस्या में हरिंदा अक्षम नाथवा अभेगर सदम सूत्र सत्यम जोगे अवतार जुगा परम ये खमा योगम होने जलभाद हम अस्तित्व बदलाय कंदर नाहुं सुनियो उपास रहे अब क्या
அது இல்லை. பூர்வட்டினால் என்ன சொல்லப்பட்டது?
प्राकृत शरीर प्राकृत गुण उपाधन जीवन उपासीवन भगवान शरीर व्यतिरेकवन इकार आकार परिशुद्ध आत्मस्वरूप भगवान अटमेंटा स्वरूप आत्मस्वरूप परमात्मा शरीर उपलब्धि आत्मा योग परिपूर्ण परिशुद्ध साक्षात्को तकार उपासन शरीर भावाधिकरण अड़ा अंगावबद्धाधिकरण अंगावबद्धास्तु शाकाशु प्रतिवेदम ओमित्येत भक्षण उद्गीत उपासीत लोके तो पंचविध साम उपासीत मुख्यमिति प्रजा वदन्ति तदिदमेव मुख्यम पृथ्वी अयमेव लोकः येषु अग्निचितः इत्येव आद्याः कर्त्वंगाश्रयाः उपासना अभवत् उद्गीत कर्मांगभूत उद्गीत आश्रय उपासन पड़ी उपासन शाख पड़ोमेव अक्षर उद्गीत उपासीद्युपरण ज्येष्ठ श्रेष्ठ प्राण विद्या प्रकरण ओमित्येद अक्षर उद्गीत उपासीद अब प्रतिहारं प्रस्तावं उद्गीतं निदानं उपद्रवं सर्वकुलिदाने पंचदशस्तोम सप्तदशस्तोम एकविंशस्तोम त्रिवृत्स्तोम उक्तम 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 इत्येव खलु प्रजा वदन्ति उक्तम अभी उपासन पड़ पड़ी और साम अवयव
तद इदमेव उक्तम इयमेव पृथ्वी அப்படினே पृथ्वीत्वेन उक्त उपासनம்னு சொல்லப்படுது. உக்தம்ங்கிறது ரெண்டாவது உக்தம்ங்கிறது சொல்லப்பட்டதுன்னு அந்த அந்த உக்தம் இல்லை. உக்தம் அப்படிங்கிறது ஒரு சாம ஸ்தோத்திரம். அயமாம லோகா ஏஷோ அக்னிச்சிதா இத்தி இத்தியவ மாத்யாக கர்த்தங்க ஆசிரியாக உபாசனாக அது ஒவ்வொரு சாக்கையில் படிக்கப்பட்ட இத்த பொதுவாக உத்கீத உபாசனம் சர்வாசுதாக அசு கர்த்தவியம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு வித்தியில ஒரு சாக்கையில் படிக்கப்பட்ட இத்தகைய அங்க உபாசனங்கள் கர்த்தங்க உபாசனங்கள் அதாவது உத்கீதம் எல்லா யாகத்தையும் நியமேன பண்ண வேண்டிய திருப்பங்கம் அந்த கற்பங்கத்தை ஒவ்வொரு சாகையில ஒவ்வொரு விதமா உபாசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவரவர்கள் தங்கள் தங்கள் சாகையில சொல்லப்பட்ட உத்கீத உபாசனத்தை தான் பண்ணணுமா இல்ல சாகாந்திரத்தை அதே வித்தியில சொல்லப்பட்டதால உத்கீத உபாசனத்தை பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வியில எந்த சாகையில உத்கீத உபாசனம் படிக்கப்பட்டதோ அந்த சாகையில உள்ள பிரகாரம் தான் எல்லா வித்தியைகளும் பண்ணணும் ஒன்றும் நியாமகம் எதுவும் இல்லை. ஆகினாலே இல்லையா அங்காவபத்தாச்சாக்க அங்க அவபத்தாக அங்கம் அப்படிங்கிறது கர்மாக்களுக்கெல்லாம் அங்கமாக இருக்கு யாகாதிகளுக்கு அங்கமாக இருக்கு உத்கீதம். அந்த உத்கீத உபாசனம் தான் இல்லையா அங்காவபத்தம். அங்காவபத்தாஸ்து ந சாகாசுகி பிரதிவேதம் ந சாகாசு அப்படின்னு சொன்னாக்க அவைகள் எந்தெந்த சாக்கையில் படிக்கப்பட்டிருக்கோ படிக்கப்பட்ட சாக்கைகளை மட்டும்தான் அந்த பிரகாரமாக உபாசனம் பண்ண வேண்டும் என்று இல்லை. அந்த வித்தி எந்த சாக்கையில் பிராப்தமானாலும் சாக்காந்தரத்தை சொல்லப்பட்டதான உத்கீத உபாசன பிரகாரத்தை கொண்டு இல்லை உத்கீத உபாசனம் பண்ண வேண்டியது. அதாவது உத்கீதம் அப்படிங்கிறதானது எல்லா யாகங்களுக்கும் நியதம்னா என்ன யாகம் என்றால் உத்கீதம் இல்லாமல் இராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்கீதம். உத்கீதத்தினுடைய உபாசனம் ஒவ்வொரு சாகையிலையும் ஒவ்வொரு பிரகாரமாக சொல்லப்படும். இப்போ ஒரு வித்தியை அனுஷ்டிக்கும் பொழுது அந்த வித்தியைக்கு அங்கமாக இருக்கிறத எப்படி மற்ற சாகைகள்லேருந்து எடுத்து உபாசனத்தை சேர்த்துக்கிறாரோ அதே மாதிரி ஒரு சாகையில் சொல்லப்பட்ட யாகத்தை பண்ணும் பொழுது சாக்காந்தரங்களில் சொல்லப்பட்டதான உத்கீத உபாசனங்கள் இருக்கு அது பிரதிவேதம். பிரதிவேதம்னா ஒவ்வொரு சாக்கையை கொண்டு பண்ணுகிற இடத்துலையும் அந்த உத்கீத உபாசனங்களை சாக்காந்தரத்தை சொல்லப்பட்டவைகளையும் சேர்த்து செய்ய வேண்டும் அப்படின்னு நிரூபிப்பாங்க. அங்காம பத்தாஸ்து அங்கம்னா உத்கீதம் அங்க அவபத்தாக உத்கீத உபாசனானி தேது சாக்காசு பிரதிவேதமேவ. ஒவ்வொரு அதாவது வேதத்தில் எந்த சாக்கையில் சொல்லப்பட்டதால யாகமாக இருந்தாலும் அதுக்கு சாக்காந்தரத்தை சொல்லப்பட்டதால இப்போ ஜோதிஷ்டோமம் ஒவ்வொரு சாக்கையிலையும் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு சாக்கையில் சொல்லப்பட்ட ஜோதிஷ்டோமத்தை பண்ணும்பொழுது அந்தந்த சாக்கையில் சொல்லப்பட்டதான உத்கீத உபாசனம் மட்டும் இல்லாமல் அந்தந்த சாக்கையில் சொல்லப்பட்ட உத்கீத உபாசனத்தை தான் அங்கே பண்ணணும்னு ஒரு நியமனம் எதுவும் இல்லை. ஆகினால சாக்காந்தரங்களில் சொல்லப்பட்ட உத்கீத உபாசனங்களும் பிரதி சாக்கம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் அனுஷ்டிக்கப்பட வேண்டியவை அப்படிங்கிறது அங்காவபத்தாதிகரணம் ஒரே சூத்திரத்தை கொண்ட அதிகரணம் இதுதான் அங்காவபத்தாதிகரணம். இதில் பிரம்ம வித்யா விஷயம் ஒன்றும் இல்லை. இது உத்கீத விஷயம் மாத்திரம் ஒரு சூத்திரம் இருக்கு மந்திராதிபதி மந்திராதிபத்வா அதிரோதா மந்திராதிபத்வா இல்லையா மந்திர இல்லையா இன்னொரு பிரகாராந்தரம் வாங்கிறார் வாய் என்பதனால வெவ்வேறு சாக்கைகளில் காணப்படுகிறதான மந்திரங்கள் இல்லையா மற்ற சாக்கைகளில் உள்ளதான யாகத்துக்கும் அவைகள் உபயோகப்படுவது போல உத்கீத உபாசனமும் ஒரு சாக்கையில் சொல்லப்பட்டதான உபாசனமானது சாக்காந்தரத்தில் உள்ள யாகத்திலேயும் இல்லையா அனுஷ்டிக்கப்பட வேண்டியது. மந்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த மந்திரங்கள்
ஒரு சாகையில் படிக்கப்பட்ட மந்திரங்கள் சாகாந்தரத்துடைய யாகங்களிலையும் விகிதமாக இருக்கு. நம்ம ஏற்கனவே ஜாமதக்னியை சதுராத்திர புரோடாசி பார்த்தோம். அங்கே அக்னி உரை ஹோத்திரம் வேகங்கிற மந்திரமானது சாமவேதத்தில் படித்தமான மந்திரமானது யாஜுர்வேதிகமான உபசத்தில் எடுக்கும் பொழுது சாமவேதத்துக்குரியதான உச்சை ஸ்வரத்தை விட்டு உபாம்ச ஸ்வரத்தில் படிக்கப்படுகிறது. எப்படி மந்திரங்கள் ஒரு சாக்கையில் சொல்லப்பட்ட மந்திரங்கள் சாகாந்தரத்தில் உள்ளதான யாகங்களுக்கு எப்படி கைகொள்ளப்படுகிறதோ அது மாதிரி ஒரு சாக்கையில் உள்ளதான உத்கீத உபாசனமானது இல்லை அந்த மற்றொரு சாக்கையில் உள்ளதான சாகாந்தரத்தினதான உத்கீத உபாசனத்துக்கும் இல்லை இந்த இந்த இத்தகைய சாகாந்தரத்தை படிக்கப்பட்ட உபாசனமானது சாகாந்தரத்தை மட்டும் இல்லாமல் பிரதி சாக்கையில் உள்ள எல்லாவற்றிலையும் உபாசனமாக காணப்பட வேண்டும். அதுக்கு மந்திர திட்டாந்தம் எப்படி கிரியைக்கு உபயுக்தமான மந்திரங்கள் சாகாந்தரத்திலே படிக்கப்பட்டிருந்தாலும் எப்படி எல்லா சாக்கைகளிலையும் அந்த அந்த யாகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அது மாதிரி உத்கீதாதி மந்திராதிபத்வா அதிரோதா மந்திரமானது எப்படி சாகாந்தரங்களில் படிக்கப்பட்ட மந்திரமானது பிரதி சாக்கம் யாகைகளிலோ யாகங்களில் உபசம் படிக்கப்படுகிறதோ அது மாதிரி சாகாந்தரங்களில் சொல்லப்பட்ட உத்கீத உத்கீத உபாசனம் இல்லை ஒரு ஒரு சாக்கையிலையும் உத்கீத உபாசனத்தில் அவைகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அக்ராமபத்தாஸ்து ந சாகாசு பிரதிவேதம் ந சாகாசுன்னு படிக்கப்பட்ட சாகைகளில் மட்டும் அவைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் பிரதிவேதம் இந்த அங்காமபத்தம் அதாவது கற்பங்க உத்கீத விஷயமான உபாசனங்கள் இல்லை சாகாந்தரங்களில் சொல்லப்பட்டவைகளும் பிரதி சாக்க அனுகிரகங்கள் தாக்கி இல்லையா ரெண்டு சூத்திரம் அங்காவபத்தாஸ்து சாகாசு நகி பிரதிவேதம் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் ரெண்டாவது இந்த மந்திராதிபத்வா அபிரோதா அது ரெண்டாவது சூத்திரம். இதுக்கு மேலே பூம்ல கதுவது பூம் பூம்ல கதுவது ஜாயத்துவம் பதாகிதான் பூம ஜாயத்வா அதிகாரணம் அப்படின்னு ஒரு அதிகாரம் பூமைன்னாக்க பூர்த்தியானது தசியேவ ஜாயஸ்தம் பூம ஜாய பூமா ஜாயஸ்தம் பூம ஜாயஸ்தம். இப்போ கீழே உத்கீத வித்தியில் பார்த்தோம் ஓமித்தேத அக்ஷரம் உத்கீதம் உபாசித்த அப்படின்னு இருக்கு இல்லையா ஓமித்தி உத்கீதம் உபாசித்த அப்படின்னு இருக்கு. இப்போ உத்கீத உபாசனத்தில் உத்கீதத்தினுடைய அவயவமாகிற பிரணவத்தை உபாசிப்பது உத்கீதத்தை முழுவதுமாக உபாசிப்பது உத்கீதத்தின் ஒரு அவயமாக உத்தம் என்பதை உபாசிப்பது இப்படி இல்லையா சாமத்தினுடையதான விபாகமாக உத்கீதம் உத்கீதத்தினுடைய அவாந்தர விபாகங்களாக இருக்கிற இல்லையா பிரணவம் முழுவதுமான உத்கீதம் உத்தம் இவைகள் எப்படி தனித்தனியாக உபாசியமாக சொல்லப்படும் இது அவயவமாக பிரித்ததான உபாசனம். இந்த தத்தது அவயவ பூதமான உபாசனங்கள் இருந்தாலும் பூர்ணமான உத்கீத உபாசனம் தான் சிரேஷ்டமாக சொல்லப்படும். அது கீழே சொன்னதுலேருந்து கீழே உத்கீத உபாசனத்தினுடையதான அவயவ பேதங்கள் சொல்லப்பட்டு அப்படி பிரதிசாகம் சொல்லப்பட்ட அவயவங்களோட சேர்த்து அவையவியாக உபாசிக்கணும் சொல்லிட்டு இப்போ அதை திருஷ்டாந்தமாக போட்டு திருஷ்டாந்த சங்கதி பூமஜாயஸ்துவாதிகரணம் பூமஜாயஸ்துவாதிகரணம் வந்து வைஸ்வானர வித்யா விஷயமான அதிகரணம் பூம்னா ஜாயஸ்துவம் கத்துவஜாயஸ்துவம் ததா இருந்து பூம்னா ஜாயஸ்துவம் கிருத்துவது தாத்தாக்கி தரிசனம் வைஸ்வானர வித்தியில முதல்ல பிராச்சீனசால உபமன்யவகான் ஆரம்பித்து ஒரு ஐந்து பிரம்மபித்துக்கள் அவர்களெல்லாம் வைஸ்வானர வித்தியை உபாசனம் பண்ணுறார். வைஸ்வானர வித்தியா உபாசகர்களான இந்த ஐந்து பிராமணர்களும் போய்
அதுல தங்களுக்குள்ளதான சம்சயங்களை தீர்த்து கொள்வதற்காக நாம பண்ற உபாசனம் சரியா இருக்கான்னு ஜீவா என்ன பண்றோம் அடுத்தபடியா புஜு நாட்டியாயின்னு கொடுத்தார் அவர் கூட்டான் நீர் எப்படி உபாசிக்கிறேன்னு கேட்டார் அவர் வைஸ்வரனுடைய சற்று பயமாக சூரிய சந்திரன் பற்றி வேறையும் சற்று சாக கொண்டதானே இல்லையா அந்த வைஸ்வரனும் அந்த ரூபத்தை உபாசிக்கிறது அவர் சொன்னால் நீர் உபாசிக்கிறது வைஸ்வரனுடைய வைஸ்வரனுடைய ஏகதேசம் இந்த உபாசனத்தால் பூர்ணமெல்லாம் கிட்டாது பத்திவாயும் ஒவ்வொரு பத்திவாயின்னு மூர்த்தாத்துக்கு ரெப்பதிஷே நீ நல்ல வேலை எங்கிறது கேட்டிருப்போம் இதையே தொடர்ந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரத்தியவாய் சம்பவிச்சிருக்கும்னு ஒவ்வொருத்தரையா சொல்லி கடைசியில் அவன் இந்த பூர்ண அதாவது சுமேதாக அப்படின்னு சொல்லக்கூடியதான சுதேஜாகன்னு சொல்லக்கூடிய திலோகத்தை சிரசாகவும் சூரிய சந்திரர்களை சற்றுஷாகவும் இல்லையா வாயுவை பிராணனாகவும் இல்லையா திசைகளை எல்லாம் ஸ்ரோத்திரமாகவும் இல்லையா இதை இப்படிப்பட்டதால பிருத்திவியை கடைசியாக பாதமாக கொண்ட இப்படி பூர்ணமான வைஸ்வானரனை சொல்லி இப்படி சர்வாவயவ சம்யுக்தரான அந்த வைஸ்வானர ஆகாரத்தை பூர்ணமாக உபாசித்தால் தான் அது மோட்ச சாதனமான வித்தியாகும் அப்படின்னு உபதேசம்னா ஜாயஸ்தம் பூமானம் பூர்ணமானதுன்னு எந்த வைஸ்வரனுடைய அந்த அவயவங்களை ஏகதேச அவயவங்களை உபாசனம் பண்ணாமல் பூர்ணமாக உபாசனம் பண்ணுவது அப்படிங்கிறது ஜாயம் ஜாயான்னா அதுதான் சேட்டமானது எதை போல அப்படின்னு கேட்டா கிரதுவது ஜேட்டம் கிரதுவு அப்படின்னாக்க யாகாதிகள் இருக்கு இல்லையா அந்த யாகாதிகள்ல எப்படி உபாசனம் இது கிரதுவதுங்கிறது கிரது திருஷ்டாந்தம் கிரதுனா யாகம்னு அர்த்தம் சுவாமி பூர்ணமான வைஸ்வரனை தான் உபாசனம் பண்ணவனா இருந்தா அப்போ அபூர்ணமான பலத்தை சொல்லி அந்த வைஸ்வரனுடைய ஏகதேச அவயவங்களை உபாசனமாக எதுக்கு பண்ண சொல்லிட்டு என்னன்னா தெரியுது எல்லா அவயவங்களோடும் முடிந்ததானே வைஸ்வரனுடைய பூர்ணமான ஆகாரத்தை தான் உபாசனம் பண்ணணும் அதுதான் மோட்ச பழக்கமான உபாசனம் அப்படின்னு தெரிந்த பிறகு சுதியானது எதுக்காக ஏகதேச அவயவங்களை அவருடைய சுதேஜா அப்படிங்கிறதான சிரச மட்டும் உபாசனம் அது கொடுத்தலாம் அவருடைய சூரிய சந்திரனான சற்றுச மட்டும் உபாசனம் பண்ணி அது கொடுத்தலாம் இல்லையா வாயு ஆகிற பிராணனாக வாயு உபாசித்து அதுக்கு ஒரு பலன் என்று இந்த வைஸ்வரனுடையதான அவயவ மாத்திரங்களை அவ்வளோ அவயவங்களை உபாசியமாக சொல்லி அவைகளுக்கு பயன் பலன் ஏன் சொல்லியிருக்கு நல்லா சுதிக்கு தெரியும் இல்லையா பூர்ணமான உபாசனை தான் பண்ணணும்னு அப்படி இருக்கும்போது ஏகதேச அவய உபாசனங்கள் எதனால் சொல்லப்பட்டன அதுக்கு திருட்டாந்த கருத்துவம் கருத்துவம்னா யாகம் வைஸ்வானனம் துவாதசகபாலம் நிர்வகே புத்திரே ஜாதே புத்திரேஷ்டி அப்படின்னு ஒரு யாகம் ஜாத்தேஷ்டி அப்படின்னு அது பேர் ஆகிதாகிரியா இருந்தால் புத்திரன் பிறந்தவுடனே ஜாத்தேஷ்டி அப்படின்னு ஒரு யாகம் அந்த யாகத்தை பண்ணி முடிச்ச பிறகுதான் விருத்தி தீர்த்தே வரும் ஆகிதாகிரியா இருந்தால் அது வந்து விருத்தி தீர்த்து வராது அதனால அந்த ஜாதேஷ்டியை வைஸ்வானரன் துவாச வைஸ்வானரனை தேவத்தையாக கொண்டு துவாதசகபாலம் 12 மடக்குகளில் புரோடாச திரவியத்தை கொண்டு பண்ண வேண்டியதான ஒரு யாக ஒரு கருத்து விசேஷம் இதுதான் விதேயம் இதுதான் வாஸ்தவத்தை விதிக்கப்படுகிறது விதிக்கப்படுகிற
இந்த துவாதச கபாலத்தின் மீதான பூர்ண அனுஷ்டானத்தை துவாதச கபால அனுஷ்டானத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி அதனால எம்பசைஸ் பண்ணுவதற்காக அதை பிரித்து பிரித்து எது அட்டா கபாலம், என் நவகபாலம், என் தசகபாலம், என் ஏகாதச கபாலம் அப்படின்னா தனி தனியாக பிரித்து சொல்லி அவைகளுக்கெல்லாம் அந்த பலனை சொல்லி கடைசியில் அவைகளுக்கு அந்த பலனில் தாற்பயம் இல்லை. அவைகள்லாம் துவாதசகபாலமாகிற பூர்ண உபாசனத்தினுடையதானே ஜாயஸ்வத்தை காட்டுறதுக்காக எது அட்டாகபாலம், என் நவகபாலம், என் தசகபாலம், எது ஏகாதசகபாலம்னு அவைகளை சொல்லி அதுக்கப்புறம் இதை துவாதசகபாலம் சொல்லி துவாதசகபாலம் வைஸ்வான துவாதசகபாலம் நிர்மபேர் புத்திரே ஜாதே தேனைவ இந்த புத்திரம் பிரம்மவர்ச்சசம் கருமதி அப்படின்னு பிறந்த புத்திரனை இல்லையா நல்ல தேஜஸோட பிரம்மவர்ச்சசோடு கூடியவனாக இல்லையா ஆக்குவதற்கு அதை பலமாக கொண்டதான வைஸ்வான துவாசகபால யாகம் சொல்லணும். வைஸ்வான துவாசகபால யாகம் தான் விதேயம், அதுக்கு தான் ஜாத்திரத்திக்குரியதான பலன். அந்த பூர்ணமான துவாசகபால யாகத்தை அதனுடைய ஜாயஸ்தோத்தை நிரூபிப்பதற்காக அதுல அதில் அடங்கினதான தலேக தேசங்களாகிற அட்டாகபால நவகபால தசகபால ஏகாதசகபால இதெல்லாம் சொல்லி யாகங்களை சொல்லி அவை மொழிதான் ஏகதேச பலன்கள் சொல்லப்பட்டது. தாத்பரியம் என்னன்னு கேட்டால் ஒன்றுக்கு பூர்ணமான பலன் சொல்லி அதான் தது அந்தமான அவைவனுடைய அல்ப பலன்களை சொன்னால் இந்த அல்ப பலன்களுடைய இவைகளை விட்டு அந்த பூர்ண பலனாகிற துவாசகபாலம் தான் இப்போ கர்த்தப்படுது புரியும் இல்லையா? அதுதான் இதான் கிரதுவதுங்கிற திருட்டம். கிரதுன்னா யாகம், இங்கே விவட்சிதமான யாகம் வைஸ்வான துவாசக பாலம்ங்கிற ஜாத்தே இல்லையா. அதுக்கு பிறந்த புத்திரனை இல்லையா தேஜஸ்வியாகவும் ஓஜஸ்வியாகவும் பலவானாகவும் புத்திமானாகவும் பிரம்மவர்ச்சசுடையவனாகவும் ஆக்குவது அப்படிங்கிறது இந்த யாகத்துடைய பலம். இந்த யாகத்தை மிதித்து இதனுடைய பலனை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த யாகத்தை அந்தர்கதமாக ஏகதேசங்களாக இருக்கிற துவாதச ஏகதேசம் எட்டு, துவாதச ஏகதேசம் நவம்னு, இது அட்டா கபாலா, என் நவ கபாலா, என் தசகபாலா, என் ஏகாதச கபாலா அப்படின்னலாம் இதுக்கு ஏகதேசம் யாகங்களை சொல்லி அவைகளுக்கு சில அல்பமான பலன்களையும் சொல்லிடுச்சு. இந்த ஏகதேசங்கள் சொல்லி இதுக்கு அல்ப பலன் சொன்னதே இருக்காதுன்னு கேட்டா இவைகள்லாம் தெரிஞ்சு இவைகள்லாம் பரித்தெரிஞ்சு பூர்ண பலத்தை உடையதான துவாசக பாலத்தை பண்ண வேண்டும் என்றான். அத மாதிரி வைஸ்வரர் ஏகதேசமாகிற தன் அவயவங்களை சொல்லி அந்த உபாசனங்களுக்கு பரிமிதமான தலங்களை சொன்னது இவைகளெல்லாம் விட்டு இல்லையா பூர்ணமாக இருக்கக்கூடிய இல்லையா பூம்னகா, பூம்னகானா பரிபூர்ணசிய வைஸ்வரஸ்ய உபாசனசிய ஜாயஸ்தம், அதனால்தான் பூர்ணமான மோட்சபலம் கிடைக்கக்கூடியது என்பதை அறிந்து அதை அனுட்டிப்பிப்பதன் பொருட்டு அதுக்குள்ள அவாந்தரமான அந்த வைஸ்வானுடைய அவயவ பேதங்களை கூறியதான உபாசனை. பூம்னகா ஜாயஸ்வம் இதான் விஷயம். பூம்னகாங்க பூர்ணோபாசனத்துக்கு அதில் உள்ள ஏகதேச உபாசனங்களை காட்டும் ஜாயஸ்தம். எதை போல கருத்து வைஸ்வான துவாசகபால அனுஷ்டானத்தில் பூர்ண பலத்தை சொல்லி ததேகதேசமாகிற அட்டாகபால நவகபாலாதிகளுக்கு அல்ப பலன்களோடு அனுஷ்டை எப்பவும் சொன்னது போல இதை கதாகி தரிசனி. இந்த பிரகடனத்தை நன்றாக அஸ்வபதியானவன் இந்த பிராச்சீன சாரர்களை பார்த்து கேட்ட கேள்வி அது அவர் சொன்ன பதில். அதுக்கு அவைகள் அல்ப பலன்களையும் பிரத்யவாயகரங்களாக இருப்பதை காட்டி இப்படி அவயவம் பின்னமாக பிரத்யவயம் பின்னமாக வைஸ்வான உபாசிக்கலாக அது வைஸ்வானரை நன்னா இந்த துலோக மூர்த்தாவில் ஆரம்பித்து பிருத்திவியை பாதமாக கொண்டவர்களும் பூர்ணமான சமய சர்வாவே சம்யுக்தமாகிற வைஸ்வான புருஷன் தான் உபாசியம் என்பதை காட்டி வந்திருக்காங்க. பூம்னஹா கிரதுவது ஜாயஸ்வம் ததாகி தரிசயது.
சுத்தியானது இவ்வாறே காட்டுகிறது. அடுத்தபடியா இந்த சப்தாதி சப்தாதி பேதாதிகரணம், இந்த நானா சப்தாதி பேதா அப்படிங்கிற ஒரே சூத்திரத்தை கொண்டதான இந்த அதிகரணத்துல இப்ப பிரம்ம வித்தியுடையதான வித்யா ஏகத்துவம் அல்லது நானா சாக்கைகளில் படிக்கப்பட்ட வித்தியுடையதான ஏகத்துவமா பின்னத்துவம் தான். இந்த வெவ்வேறு சாக்கைகளில் படிக்கப்பட்ட இந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாம் ஒரே வித்தியைகளா வெவ்வேறு வித்தியைகளா அப்படின்னு வந்தது. சுவாமி ஒரு வித்தியா வெவ்வேறு வித்தியைகளா அப்படின்னு விசாரம் பண்ணணும்னாலே பிரம்ம வித்தியைகள் அநேகங்களாக இருக்கும், பரஸ்பரம் பின்னமாக அநேக வித்தியைகள் நானா அப்படின்னா பரஸ்பரம் பின்னமான அநேக வித்தியைகள் இருந்தால்தான் இந்த பாதத்தில் சொல்லப்பட்டவர்கள் தான் சங்கதம். அதனால இப்ப அடிப்படையில் என்ன விசாரம் பண்ணப்படுறது, இந்த பிரம்ம வித்தியைகள் நானா நானான ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்ட பலமானவை என்பது இப்படி தெரியும். பிரம்ம வித்தியைகளுக்கு நானாத்துவம் சித்திச்சால்தான் பேதாபேத சிந்தனம் தான் பண்ண முடியும். நானாத்துவமே இல்லை எல்லாம் ஒரே வித்தியா தத்துல பேதாபேத சிந்தனம் பண்ண முடியாது. இந்த வித்தியை மற்ற வித்தியை காட்டிலும் வேறுபட்டதா வேறுபட்டது அல்லவா அப்படிங்கிற விசாரம் பண்ணணும்னாலே வித்தியைகளுக்கு நானாத்துவம் இருக்கும். அதனால பண்ணப்படுகிறதான இந்த பாதத்துக்கு விஷயமான வேதாபேத சிந்தனத்துக்கு அதுக்கு இன்றியமையாததாக இருக்கிற பிரம்ம வித்தியுடைய நானாத்துவம் நானா சப்தாதி வேதா அப்படின்னு ஒரே சூத்திரத்தை கொண்டுதான் அதிகாரம். சத்வித்யா பூம வித்யா வைஸ்வானர வித்யா இப்படிப்பட்ட வித்தியைகள் இருக்கு. இந்த வித்தியைகள் எல்லாம் ஒரே பிரம்மத்தை உபாசிக்கக்கூடிய வித்தியைகளாக இருக்கிறது. எல்லா வித்தியைகளுக்கும் அதே சொரூபத்தை உடையதான அதே விக்கிரகத்தை உடையதான அதே பிரம்மமானது உபாசியமாக இருக்கிறது. இது இந்த வித்தியைகள்ல ஏகத்துவத்தை ஒத்துக்கொள்ளுதா, ஏன்னா ஏக செய்வ பிரம்மனா உபாசியத்துவாது ஏக வித்தியா இல்ல வெவ்வேறு குணங்களால் நிரூபித்தமை மேத்தியாகாரங்கள்னால இவ்வித்தியைகள் வெவ்வேறாக ஒப்புக்கொள்ளப்பட வேண்டியதா, இந்த வித்தியைகள்ல நானாத்துவம் உள்ளதா, எல்லா எல்லா வித்தியைகளும் ஏகத்துவத்தை உடையதா அப்படின்னு சம்சயம் இருக்குது. இதுல எல்லா வித்தியும் ஒரே பிரம்மத்துடைய உபாசனமாக இருப்பதால் எல்லா வித்தியைகளையும் உபாசிக்கப்படுகிற பிரம்மத்துடைய சொரூபமானது சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலங்கிற திரவியம் ஒரே திரவியமாக இருக்கிறதுனாலையும் வித்யா எல்லா வித்தியைகளும் ஒரே வித்தியை தான், வித்தியைகள்ல நானாத்துவம் இல்லைன்னு பூர்வபட்சம் பண்ணிட்டு சித்தாந்தம் பண்ணப்படுகிறது. நானா சப்தாதி பேதா நானா அப்படின்னாக்க வித்தியைகள் நானா வித்தியைகள் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்ட பலமானவை. எதனால தெரியுது அப்படின்னு கேட்டாங்க, நானா சப்தாதி பேதா பூர்வமீமாம்சையில கர்ம வேதத்துக்கு சொல்லப்பட்ட சப்தாந்த அபியாசாதிகள் எல்லாம் இங்கும் உள்ளன. சப்தாதிகிருத்த பேதா என்ன சப்தா சப்தாதிகிருத்த பேதாது அப்படின்னு கேட்டாங்க, இங்க அங்க வெவ்வேறு கிரியாபதங்கள்னால சப்தங்கள்னால சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தால தான ஹோம யஜ்யாதி கர்மாக்கிறதுக்குள்ள வேதம் சம்பவிக்கிறது. எல்லா சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்டதாக இருந்தாலும் இவர்கள் எல்லாவற்றுக்குள்ளேயும் வெவ்வேறு சப்தங்களை கொண்டு அமையும். ஒரு இடத்துல தாதுங்களால உபஸ்தாபிதமான விதி, இன்னொரு இடத்துல
ஜுகோதி என்கிற தாத்துவினால உபஸ்தாபிதமான விதி, இன்னொரு ததாதிங்கிற தாத்துவினால உபஸ்தாபிதமான விதி. இப்படி விதிக்கப்படுகிறதான விதிகளுடைய சந்தாந்தர பேதம், சந்தாந்தராது கர்மாக்கள் நானா அப்படின்னு பூர்ணமாக பிரகாரம் இங்கேயும் நானா வித்தியைகள் பல. இதோட சொன்னா இந்த திகழ் பிரயோஜனம் இல்லை. மேல என்ன கேள்வி அப்படின்னு கேட்டா, ஐயா இந்த இடத்துல சப்தாந்தரங்களே இல்லையே, தியாயித உபாசித வேத வேதனம் தியானம் உபாசனம் என்று இப்படிதான் பிரம்ம வித்தியைகள் விதிக்கப்படும். சில வித்தியைகள்ல ஏவம் உபாசித, சில வித்தியைகள்ல ஏவம் வேத, சில வித்தியைகள்ல ஏவம் தியாயித தியான உபாசன வேதனாதி சப்த பேதங்கள் இங்கே இருக்கு. ஆனால் தியான உபாசன வேதனங்களுக்கு பரியாயத்தும் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அங்க யஜதி ஜுகோதி ததாதிகளுக்கு பரியாயத்துவம் இல்லை. அதனால அந்த சப்த பேதங்கள்னால சொல்லக்கூடியவர்கள் தனித்தனி வெவ்வேறான கர்மாக்கள். இங்க தியான உபாசன வேதனாதி கிரியாபதங்கள் எல்லாம் விதிபதங்கள் எல்லாம் பரியாயங்கள். இவைகளுக்கெல்லாம் தனித்தனி அர்த்தம் இல்லை, எல்லாம் ஒரே அர்த்தத்தை வைத்து மேலக்கட்ட ஒரு அதிகரணம் வந்து ஆபத்தி அதிகரணத்துல இவைகளுக்கு பரியாயத்துவத்தை உருவாக்கி போறோம். அதனால இவைகள்னால உபஸ்தாபிதமாக இருக்கிற வழியினால பரியாயமான பரியாய சப்தங்களால வெவ்வேறு விதிகளாக்கி உபாதிக்க உபாசனம் விதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால எல்லாம் ஒரே மொழியாக தான் இருக்கு. சப்தாந்தரம் இல்லை, ததாதி யஜதி ஜுகோதிங்கிறவைகளுக்கெல்லாம் பரியாயத்துவம் இல்லை. ததாதினாலும் ஜுகோதினாலும் ஒண்ணுதான் சொல்லல, ஜுகோதினாலும் யஜதேனாலும் ஒண்ணுதான் சொல்லல. அவைகள்லாம் இந்த வெவ்வேறு அர்த்தங்களை உடையதான கிரியாபதங்கள்னால விதிக்கப்படும். இங்கேயோ தியான வேதனை உபாசனாதிகள் எல்லாம் பரியாய பதங்களாக போயிருந்ததுனால இங்க எப்படி இந்த விதியினுடைய கிரியா சப்த பேதத்தினால இங்க கர்ம பேதம் வராது அப்படின்னு கொண்டு வாஸ்தவத்துல இந்த இங்க சூத்திரகாரனுக்கு திருவுள்ளம் எது அப்படின்னு கேட்டா, நானா சப்தத்தால வேதாந்தத்தில் உள்ளதான வித்தியைகள்ல விதி வாக்கியத்துல எங்க பேதம் இருக்கு, வாஸ்தவத்துல விதி பேதம் கிரியாபத பேதம் எங்க இருக்குன்னு கேட்டா பக்திக்கும் பிரபத்திக்கும் தான் இருக்கு. மற்ற வித்தியைகள் எல்லாம் ஒரு விதத்துல போயிருக்கு. நியாச வித்தியை மட்டும் ஓமித்தேவம் ஆத்மானம் தியாயித இல்லை, ஓமித்தேவம் ஆத்மானம் உபாசித இல்லை, ஓமித்தேவம் ஆத்மானம் தியாயித இல்லை, அவைகள்லாம் பரியாயிருக்கு. ஓமித்தேவம் ஆத்மானம் பிஞ்சீத அப்படின்னு தனி கிரியாபதமானது, மற்ற மூன்றோடையும் ஏகாந்தம் இல்லாத ஒரே கிரியாபதமானது நியாச வித்தியில மட்டும் பிரயோகம் பண்ணப்பட்டிருப்பதால் இங்கு சொல்லப்படுகிற நானாத்வமானது பரஸ்பர பின்னமான வித்யாத்வமானது பக்தி பிரபத்தியாதிகளுக்கு தான் பரஸ்பர பின்ன வித்யாத்வம் சாதிப்பதில் சூத்திரகாரர்கள் சொல்லலாம். பாஷிகார் சொல்ல மாட்டேங்கிறார், சிவபிரகாசிகாச்சார் விழிச்சு விழிச்சவர் சொல்றார். நானா இல்லைன்னா அந்த ததாதி ததாதி ஜோதி யஜதே சப்தங்களை போல இங்க உள்ள கிரியாபதங்களுக்கு பின்னார்த்தம் வராது, ஏன்னா எல்லாம் பரியாயம் நிரூபிக்கப்படுகிறார். அதனால தியாயதி அல்லது உபாசம் உள்ள தியாயதி அல்லது உபாசத்தை அப்படிங்கிற சப்தத்துக்கு இங்க எப்படி சொல்லணும், இல்லை அதுக்கு அதுக்கு பரியாயம் இல்லாத பதமானது பிரபத்தியே என்ற பதத்தினால யுஞ்சீத என்ற அதனால நானா சப்தாதி பேதாத் அப்படிங்கிற இடத்துல இந்த பக்தி பிரபத்தியாதி இந்த வித்தியைகளுக்கு இந்த வித்யா பேதத்தை காண்பிப்பது தான் தாத்து. இஞ்சீத பிரபத்தியங்கிறது கூட பரியாய பதம் இல்லை, பிரபத்தியங்கிறது ஸ்மார்த்த பதம், இஞ்சீதங்கிறது ஸ்ரௌத பதம். எத போதன்னு கேட்டா சுதியில ஒரு இடத்துல கூட பக்தி சப்தம் கிடையாது,
भक्ति के स्मार्थ बल भक्ति के शब्द स्मृति श्रुति भक्ति शब्द क्या उपासना वेदना शब्द न्यास विद्युते प्रकटान सिद्धा अनुटान वाक्य प्रपत्ति पर्यायत्म उपस्थापित क्रिया विधायक शब्द इधर क्रिया पर्यायत्म प्रवृत्ति क्या प्रकटान तांत्रिक वैदिक तांत्रिक मंत्रे प्रपद्य शब्द क्रिया विधि नाना शब्दादि भेद विकल्पो अभिषिक्त अभिषिक्त पदत्वम् शब्दादि भेदाधिकरण अधिकरण विकल्पाधिकरण विकल्प अभिषिक्त पदत्वम् मोक्षत्तुक्कु साधनमाग 32 ब्रह्म विद्यैगळ் 32 விதமான பக்தி யோகங்கள் 32 பிரம்ம வித்தியைகள் விதிக்கப்பட்டன இப்போ இந்த 32 பிரம்ம வித்தியைகளையும் மோட்சத்துக்கு 32 பிரம்ம வித்தியைகள் சொல்லப்பட்டிருக்கிறதுனால சாமானிய நியாயத்தினால இல்ல மோட்சத்துக்கு 32 பிரம்ம வித்தியை அனுட்டிக்க வேண்டும் சமுச்சயத்தோட இல்ல தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி எத்தனை வித்தியை முடியுமோ அத்தனை வித்தியை இல்ல சாதாரணமாக இவ்வளவு வித்தியைகளை அனுட்டிக்கணும்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் சம்பவிக்கும் ஒன்று எல்லா வித்தியைகளும் அனுட்டிக்கணும் ஸோ எல்லா வித்தியும் அனுப்பிக்க முடியாதுன்னா உன்னால் எத்தனை வித்தியைகள் முடியுமோ யதாசக்தி உன்னால் எத்தனை வித்தியைகள் முடியுமோ அத்தனை வித்தியை செய்யணும்னு அனுப்பிட்டாங்க அப்படின்னு இல்லையா சர்வ வித்யா அனுஷ்டானம்பா இல்லை யதாசக்தி இல்லையா யாதவ் வித்யா அனுஷ்டானம்பா இல்லை இல்லையா ஒரே ஒரு வித்தியை அனுஷ்டானம்னால் போதும் இது மூணு பட்சம் இல்லையா பரஸ்பர பிந்த பட்சங்களாக இல்லையா லோகத்தில் சாமான்யமான நியாயத்தை கொண்டு இல்லையா பிரம்ம வித்தியை பிரம்ம வித்தியைகள் 32 பிரம்ம வித்தியைகள் மோட்சார்த்தம் விதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் மோட்சார்த்தமாக விதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் உபாசனம் பண்ணால் தான் மோட்சம் என்று சொல்ற பட்சம் சரியா இல்லை லோகத்தில் ஒரு சாதனத்து ஒரு சாத்தியத்துக்கு பல சாதனங்கள் சொல்லப்பட்டால் எல்லா சாதனங்களையும் அனுட்டிக்க முடியாவிட்டால் யதாசக்தி தன்னால் எவ்வளவோ அவ்வளவு வித்தியைகளை அனுட்டிக்கணும்னு சொல்றதா இல்லை இல்லை சகிருத்ததமேவ சாஸ்திரார்த்தா என்னோட காரணம் ஒரே ஒரு வித்தியை அனுப்பித்தான் போகணும்னு சொல்றதா இது மூன்றுல எந்த பட்சம் நிறுத்தினு பட்சம் அப்படின்னா சித்தாந்தமானது விகல்பகா விகல்பகா அப்படின்னாங்க இந்த வித்தியைகளுக்குள்ள ஏதேனும் சாதாரணமாக சமுச்சயம் விகல்பம் அப்படின்னு ரெண்டு சாஸ்திரார்த்தமும் சமுச்சயம் அப்படின்னாக்க திஸ் அண்ட் தட்னு இந்த அண்டு கெடுத்தமாக இருக்கிறது இருக்கு இல்லையா அது சமுச்சயம் ஏ அண்ட் பி ஏ பி அண்ட் சி அப்படின்னா இதெல்லாம் சமுச்சயம் ஏ ஆர் பி ஏ பி ஆர் சி அப்படின்னு ஓஆர் ஆர் போட்டாக்க அது விகல்பம் இப்போ சொல்லப்பட்டதான இந்த வித்தைகளுக்குள்ளே ஏதேனும் ஒரு வித்தியை அனுட்டித்தால் போதுமானது அப்படின்னு விகல்ப சப்தத்துக்கு அர்த்தம் விகல்பம்னா ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு அர்த்தம் ஏ ஒன்றுக்கு மேற்பட்ட சாதனங்கள் ஒரு சாத்தியத்துக்கு விதிக்கப்பட்டால் அந்த சாதனங்களுக்குள்ள ஏதேனும் ஒன்றே ஏ சுவாமி இங்கேருந்து வடபழனிக்கு காரில் போகலாம்
பஸ்லையும் போகலாம், சைக்கிள்லையும் போகலாம், ஸ்கூட்டர்லையும் போகலாம் அப்படின்னு சொன்னாக்க கடைசியில் எதில் போகிறது? ஏதாவது ஒன்று தான் போகிறேன். ஒரு சாத்தியத்துக்கு அநேக சாதனங்கள் இருக்கிற பட்சத்தில் ஏதேனும் ஒரு சாதனத்தை தான் கேட்கணும் அப்படின்னு. ஒரு சைக்கிள் இருந்துன்னு அந்த சைக்கிள் ஒரு ஸ்கூட்டர் மேலே இருந்து அந்த ஸ்கூட்டர் எடுத்து கார்கள் இருந்து இல்லை போக முடியாது, சமுச்சயம் பண்ண முடியாது. எப்போ ஒரு சாத்தியத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட சாதனங்கள் விதிக்கப்பட்டால் இப்போ என்ன ஆகும்? இந்த எல்லா சாதனங்களுக்கும் வடவாடிக்கு போய் சேர்றது ஒன்றே பலன் என்றால் பிறகு ஏதேனும் ஒன்றை தான் சூஸ் பண்ண முடியலைய எல்லாவற்றையும் கைப்பட முடியாது. அது மாதிரி இந்த 32 வகையான துர்மவித்திகளை சொல்லி இந்த பரஸ்பர பின்னமான 32 துர்மவித்திகளுக்கும் ஒரே பலமாக மோட்சத்தை சொன்னால் அப்போ இவைகள் கூட ஏதேனும் ஒன்றை தான் கைப்பட முடியும். அதனால விகல்பையே மற்றும் சமுச்சய இந்த விகல்பத்துக்கு என்ன இது கேட்டாக்க அவிசிஷ்ட பலத்வா. அவிசிஷ்டம்னாக்க வேறுபாடற்ற ஒரே பலத்தை உடையதாக. ரெண்டு சாஸ்திரார்த்தமான சாதனங்கள் சொல்லி ரெண்டுக்கும் வெவ்வேறு பலன் சொன்னாக்க என்ன ஆகும்? அப்ப அந்த பலனுக்காக இது இந்த பலனுக்காக ரெண்டே இருந்துச்சாங்க. பின்ன பலகத்துவம் இருந்தால் அந்தந்த பலனுக்காக அதை தான் அனுஷ்டித்தான். ஒரே பலனுக்காக ஒன்றுக்கு மேற்பட்ட சாதனங்கள் சொன்னால் அப்போ அதை ஏதேனும் ஒன்றுனாலே அந்த பலனை அடைஞ்சு விடலாமா? இன்னொன்று அனுஷ்டிப்பது வியர்த்தம். ஏன் ஒரே பலன், ஒரு பலனுக்கு ரெண்டு சாதனம், ஒரு பலனுக்கு ரெண்டு சாதனம் சொல்லப்பட்டால் அதில் எதை அனுஷ்டிக்கிறது அப்படின்னு கேட்டால் ரெண்டையும் அனுப்பிக்க தேவையில்லை. ஏதேனும் ஒன்று அனுப்பித்தாலே அந்த பலன் கிடைச்சிடும் பார்த்தால் ரெண்டாவதா இன்னொன்று அனுப்பிப்பது அப்புறம் நிஷ்பிரயோஜனம். அதனால எந்த பிரயோஜனம் ஏன்னா முதல் தரம் முதல் சாதம் அனுப்பிக்கிறதுலே பலம் வந்து விட்டுருவோம். அப்படின்னா ரெண்டாவது அனுப்பிப்பது வியர்த்தம். அதனால இந்த 32 வித்திகளுக்கும் அவிசிஷ்ட பலத்வா ஏக பலத்வா விகல்பம். திரும்பியும் நானா சப்தாதி பேதாதுங்கிற இடத்துல பக்தி பிரபத்தியாதிகளுக்கு வித்யா பேதத்தை நிரூபித்திருக்கிறார. இங்க விகல்பம் எதுக்கு வரும்? நானாத்வேத கிரகீதங்களாக இருக்கக்கூடிய பக்தி பிரபத்தியாதிகளுக்குள்ள விகல்பம். இதனுடைய உபபிரமணம் தான் பக்தியா பரமையாவாபி பிரபத்தியாவா அப்படிங்கிறதானே பக்திக்கும் பிரபத்திக்கும் உள்ளதானே ஏ அந்த விகல்பம் இருக்கே அந்த விகல்பம் தான் இங்க சொல்லப்படுறாங்க விகல்பம். ஏன் பக்தி பிரபத்தியாதிகளுக்கு அவிசிஷ்ட பலத்வா பக்தியினுடைய பலன் என்னவோ அதே பலன் தான் பலன். பக்தி யோகத்துடைய ஸ்தானத்தில் நின்று பக்தி யோக பலனை பகவான் பிரபத்தி கொடுக்கிறதுனால பக்தி யோகத்துக்கு பிரபத்திக்கும் துல்லிய பலத்துவம். ஒரே பலத்தை அடைவதற்கு வெவ்வேறு சாதனங்களாக சொல்லப்பட்டதானே இந்த பக்தி பிரபத்தி ஆகியோருக்குள்ள விகல்பம் வியவஸ்திதமான விகல்பம். இல்லைன்னா வெறும் சாமானிய விகல்பம் சொன்னால் அட்டதோஷ துஷ்டத்துவம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். விரி விரிவா எவையிருவா எஜயத்தைங்கிற வாக்கியத்தை இருக்குது இல்லையா. அதாவது நம்ம இஷ்டப்படி பண்ண முடியாது. அதில் விரிகி விரிகி எஜயத விழுகி அலாபே எவை விகல்பத்துக்கு வியவஸ்தை சொல்லணும். அவ்யவஸ்திதமாக இட்டபடி விகல்பம் சொல்லணும். இங்க என்ன இங்க விகல்பத்துக்கு வியவஸ்தை என்ன அப்படின்னு கேட்டாக்க பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பதற்கு அதற்கான ஞானம் சக்தி விளம்ப க்ஷமத்துவம் சாஸ்திர அனுமதமான ஜென்ம குணாதிகளை உடையவனாக இருந்தால் அவன் பக்தி யோகத்தை அனுப்பி அதுக்குரியதான ஞானத்திலேயோ சக்தியிலையோ விளம்ப க்ஷமத்திலேயோ க்ஷமத்துவத்திலேயோ இல்லை சாஸ்திரத்தால் விதஸ்தமான ஜென்ம குணாதிகள் பிரேமனாக இருந்தான் அவன் பக்தி யோகத்தான் கடவுளன் அவன் பிரபத்தியை தான் பக்தியாதோ சக்தியபாவா பிரபுத்தி ரகிதா சாஸ்திர பிரயுதாசா
अग्निहोत्रे प्राप्त आज ज्योतिष
அதனால அக்னிஹோத்திரத்தால் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்திலேயோ பல பேதங்களை நிறைய சொல்லலாம், மோட்சத்தை சொல்ல முடியாது. மோட்சத்தை பல பேதம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே பகவானுக்கு இவருக்கும் கூட பேதம் இல்லாத அளவுக்கு எல்லாருக்கும் ஏகப்பதம்னு சொன்னால் அப்போ த்வித்தியா தினஸ்தானம் வேதம். இங்கே அப்படி இல்லை, சொர்க்கத்தில் ஒவ்வொரு தேவதா சாகித்யத்துக்கும் தனித்தனியாக இருக்கும். இந்து சாகித்யம் ரொம்ப அதிகமான பலம், அதுக்கு கீழே அக்னி சாகித்யம், அதுக்கு கீழே வருண சாகித்யம், அது கீழே வாயு சாகித்யம்னால இல்லையா. சொர்க்கத்தில் பல பேதங்கள், பலத்தினுடைய அளவு, பலத்தினுடைய காலம், இவைகள்லாம் வேறுபடுமான காரணத்தினால இல்லையா. காமியேஷு யதாகாமம் சமுச்சயம், உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சமுச்சயம் வேணும். எனக்கு மூணு டைம் சொர்க்கத்தை இருக்கணும் அப்படின்னாக்க மூணு தரம் ஜோதி சுவாமியாக இருந்து சமுச்சயமாக படிக்கணும். அங்கே விகல்பம் கிடையாது. ஏன் காமியேஷு யதாகாமம் சமுச்சயம், சொர்க்க பலம் உள்ளதான காமிய பலன்களை உடையதான இல்லையா யாகாதிகளில் எவ்வளவு உனக்கு பல அபேட்சை இருக்கோ அவ்வளவு சமுச்சயம் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது இல்லையா நவா பூர்வகே பதாவாது, அப்படி இல்லைன்னா இல்லையா பூர்வகே பதாவாது, அதாவது இல்லையா சொர்க்கமும் போய் பார்த்து பொருந்தா போகிறோம், இந்த சொர்க்கத்தை நின்ற நாள் இதான் இருக்கிற ஆசையெல்லாம் இல்லைங்கும் பொழுது இல்லையா அவைகளை கூட ஏதாவது ஒன்றை பண்ணி சொர்க்கத்தை போய் அனுபவிச்சுட்டு வரணும். இல்லையா சொர்க்கத்தை நீண்ட நாள் இருக்கிறதுங்கிறது ஒரு கால பிரயம் தான். ஏதோ சொர்க்கம் சுக்கத்தை கொண்டு போய் அனுபவிச்சு வந்து மேற்கொண்டு வந்து இந்த நிரந்தரமான பல பிராப்தி காரியத்தை பார்க்கலாமே, அப்படி இல்லாம சொர்க்கத்தை நீண்ட நாள் இருக்கிறதுங்கிறதே அது ஒரு வைப்பல்யம் இல்லையா, அதுவே ஒரு கால வைக்கிறதுக்கான என்ன என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணாங்க ஏதோ சொர்க்க பல அனுபவத்துக்காக விகல்பமாகவும் பண்ணலாம், இல்லை எதாகாம தனக்கு எவ்வளவு இல்லையா சொர்க்க பல அனுபவிக்க ஆசை உள்ளதோ அவ்வளவுக்கு சமுச்சயமும் பண்ணலாம். ஏதேன சொல்லப்பட்ட விகல்பமானது மோட்ச பலகமான பக்தி பிரபத்தியாதி வித்தியைகளுக்கும் பிரகிருத்தம் விகல்பம், காமியமான பலன்களில் இருக்கக்கூடிய இந்தியா யாகாதிகளில் விகல்பம் கிடையாது, சமுச்சயம் தான். அடுத்தபடியா அங்கே இருக்கு யதாஸ்ரயமாவா, காமியாசு யதாகமும் சமுச்சியரே சமுச்சியரன்னு நவா பூர்வகேத்வமாவா அங்கே இருக்கு யதாஸ்ரய பாபாதிகரணமும் விகரணம் அங்கே இருக்கு யதாஸ்ரய பாபா சிஷ்டேச்ச சமாஹாராது அதிகரணத்தை விசாரிக்கப்படுவது என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது இது முதல் சூத்திரம் பூர்வபட்ச சூத்திரம், பாக்கி அஞ்சு சூத்திரம் சித்தாந்த சூத்திரம். உத்தீத உபாசனம் கர்த்தர்த்தமா புருஷார்த்தமா என்று புனர் சம்சயம். உத்தீத உபாசனம் அது கர்த்தர்த்தம் இல்லை அது புருஷார்த்தம் ஏற்கனவே நிரூபணம் பண்ணியிருக்கோம். எங்க தன்னிர்தாரணா நியமனே பிரதக்கி அப்பிரதிபந்த பலம் அப்படிங்கிறத உத்தீத உபாசனமானது எல்லா யாகங்களையும் பண்ணணும் அவசியம் இல்லை, அது யாகத்துக்கு கர்த்தர்த்தம் இல்லை புருஷார்த்தம். எப்படி புருஷார்த்தம் எப்படி நியதமாக இது அங்கம் இல்லை இது ஆப்ஷனல் அங்கம் எப்படி தெரியுதுன்னு கேட்டால் இதுக்கு தனிப்பட்ட ஒரு பிரதக்பலம் இருக்கிறது, அதான் வீரியவத்தரத்துவம். பிரதிபந்தகங்களை மீறி பிரதிபந்தகங்களை செயலிழக்க செய்து முதல்ல பலன் கொடுக்கக்கூடிய பிரதிபந்தகங்களை மீறி பலன் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அந்த இடத்துல இது கர்த்தர்த்தம் இந்த புருஷார்த்தம் ஒரு நிரூபணம் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு மேல
இந்த திரும்பியும் இந்த விசாரம் வருது அப்படின்னாக்க அதை காட்டும் பிரபலமான வேற ஒரு காரணத்தால இது புருஷார்த்தமும் இது கர்த்தோத்தமும் என்று இதை நிர்ணயிப்பதற்கு மேலும் நடுப்புற இன்னொரு சம்சயமானது முன்ன ஏற்பட்ட சம்சயத்தை காட்டிலும் இன்னும் பலமான சம்சயம் ஏற்படுது. உத்தீதம் உபாசித்த உத்தீதாத்யங்கேஷு ஆசிதானாம் உத்தீதாதிபது கர்த்தோங்க பாவைய கோதோகனாதிபது சுவாக்கிய பராம்பரா அஸ்ரமணாதி உத்தீதாதி சம்பந்தித்தையா கர்த்தோங்க பாவோ நவிருத்தியதை உத்தீதம் உபாசித்தை என்கிற வாக்கியங்கள்ல உத்தீதத்துக்கு அங்கமாக சொல்லப்படுகிற தது ஆசிதமான இதுல அங்க விதி வாக்கியத்தை பல சிரவணம் எங்க இருக்கோ அதுதான் புருஷார்த்தம். ஒரு யாகத்துக்கு என்னதுதான் பலன் அப்படின்னு எப்போ அந்த யாகத்துக்கு பலவத்தம் அப்படின்னு கேட்டா அந்த யாகத்தை விதிக்கிற வாக்கியத்திலேயே ஸ்வவாக்கியத்திலேயே அதனுடைய பலன் சொல்லப்படுது. ஜோதிர்தோமேன சொர்க்கமோ எஜேத சித்திரையா பசு காமோ எஜேத காரீதியா திருஷ்டி காமோ எஜேத வாயவியக்கு ஸ்வேதமான வேத மூத்தி காமா அவன் எந்த பலனும் விருப்பப்பட்டு யாகம் பண்ணாலும் அந்த பலனை அடைக்கிறான். ஏன் அதனால அந்த பலன் அவன் எதோ எந்த பலன் ஆசைப்படுகிறான் எந்த பலன் அடையிறான்னு விதி வாக்கியத்தில் இருந்தால்தான் பலன் ஸ்வவாக்கியத்தில் இருந்தால்தான் அது பலமாக ஏற்றுக்கொள்ளப்படும். பலனானது வாக்கியாந்தரத்தில் இருந்தால் பலமானது வாக்கிய சேஷத்தில் இருந்தால் இல்லையா பலமானது விதி வாக்கியம் பின்ன வாக்கியத்தில் இருந்தால் அப்பொழுதும் அந்த பலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பலமானது அர்த்தவாதம் தான். சொர்க்க பலனை ஆசை அடைய ஆசைப்படுகிறவன் ஜோதிர்தோமியாகம் பண்ணி சொர்க்கத்தை அடையக்கிறவன் இது வாக்கியத்திலேயே விதி வாக்கியத்திலேயே பலன் சுத்தம். எஸ் பர்ணமயி ஜுகூர்பவதி பாபக் துஸ்லோகம் எஸ் பர்ணமயி ஜுகூர்பவதின்னு ஒரு வாக்கியம் அதுல பல சிரவணம் இல்லை. பர்ணமை பர்ணம்னா என்ன பர்ணம்னா பலாசமரம் புரசமரத்துக்கு பர்ணம்னு பேர். பர்ணமை ஜுகூர்பவதி யாகத்துல ஜுகு உபபிருத் அப்படின்னு ரெண்டு பாத்திர விஷயம். நம்ம சாதாரணமா ஸ்மார்த்த கர்மாக்கள்ல சுக்கு சுகம்னு சொல்லுவோம் ஹோமாதிகள் இந்த சுருக்குனால ஹமீர் அவதானம் பண்ணி அந்த சுகத்தை வச்சுட்டு சுக்கு சுகம்னு சொல்லுவோம். இந்த சுக்கு சுகங்கிற ரெண்டுக்கும் சௌத கர்மாக்கள்ல ஜுகு உப்பு பிரிச்சு பேரு ஜுகுன்னு பேரு சுருக்குக்கு உபபிரிச்சு பேரு சுகத்துக்கு. யாகத்துல அகிதாக்னியாங்களும் யாகத்துல என்னென்ன உபகரணத்தை என்னென்ன பாத்திரத்தை எந்தெந்த மரத்தால பண்ணணும்னு வியவஸ்தை அக்னி மெத்தனம் இருக்கு இல்லையா அதுக்கு இந்த அந்த மந்தம் இருக்கு அக்னி மெத்தனம் பண்றதுக்காக அத வன்னி மரத்தை ஆரோபிதமாக இருக்கிறதானே அரச மரம் அரச மரத்துக்கும் வன்னி மரத்துக்கும் ஹைபிரிட் பண்ணி அந்த மரத்துல இருந்து வன்னி ஆரோபித்தேனே இல்ல அஸ்வத்தை காட்டேனே மத்த இந்த பாத்திரம் சோமரசாதிகள் இந்த இருக்கிற பாத்திரம் இந்த பாத்திர விசேஷங்கள்லாம் எதனால பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க அவ்வளோ வேங்க மரத்து மாதிரி பண்ணும். அதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க அந்தந்த மரத்தால் பண்ணி
संयोग ज्ञान में எப்படியோ அத்தனை மிகையில் வச்சிருந்தாங்க பார்க்க பார்க்க ஆச்சரியமா நாவல் பார்த்தப்ப ஐயா சுவாமி எழுந்துக்கும் போது அண்ணன் தாத்தாஜா வந்து அவர்தான் வேத குருன்னு சொல்லி அவர் தான் அப்துல் ஆசன தொடர்பார வச்சுட்டு நானே பார்த்துக்கேன் எது சொல்றேன் இதுக்கெல்லாம் விதானம் இருக்கு யாகத்துல என்னென்ன உபகரணத்தை என்னென்ன மரத்தால் பண்ணும் அந்த மரத்தை மாதிரி பண்ணப்பாரு இது இந்த ஜுஹு அப்படிங்கிற பாத்திரத்துக்கு அது ஒரு ஹவிப்பிரதான உபகரண விஷயம் ஒரு கரண்டி மாதிரி அதை பலாச வட்சத்தினால் பண்ணும் பர்ணமயி ஜுஹு என்பது ஏதேன ஜுஹோ பர்ணமயத்தும் விதி கிடையாது அந்த விதி விதி வாக்கியத்துல பலன் இல்லாம வாக்கியாந்திரம் சொல்றது அப்படி எவன் பர்ணமயமான ஜுகோவை வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதை அனுவாதம் பண்ணிட்டு தசிய சகா நான் பாப்பத்து ஸ்லோகம் சொன்னி அவன் தண்டப்பட்டு அதெல்லாம் நிந்திக்கிற வாக்கியங்களை கேட்க மாட்டான் அது செவிட கொடுக்கும் வந்து உண்டாங்க மறக்காம சொல்லு பர்ணமயத்துவத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தான் ஏற்படுது வழிய இது பலன் இல்லை எந்தெந்த இடத்துல பலன் இல்லையோ அந்த இடத்துல எது விதிக்கப்படுதோ அது கர்த்தம் தான் விதி வாக்கியத்துல சுத்தமான பலன் இல்லாத இடம் அதெல்லாம் கர்த்தம் தான் ஏன்னா அது பலன் இல்லை பலன் அர்த்தமா ஒரு உத்கீத உபாசனத்தை நான் பார்த்தேன் சுவாமி ஒரு இடத்துல கூட உத்கீத உபாசனத்துக்கு சுவாக்கியத்துல பலன் சொல்ல அதனால முன்புற அதிகரணத்துல நீ உபாசனம் புருஷார்த்தம் சொன்னது இஸ் நோ லாங்கர் அப்படின்னு பூர் குடிச்சு புனா பத்தியம் பூர்வத்தி தேசப்பட்டவர் சொல்றான் இவைகள் இந்த உத்கீத உபாசனங்கள் எங்கெங்க விதிச்சிருக்கோ அந்த உத்கீத உபாசனத்துக்கு சுவாக்கியத்துல பலன் இல்லை பலம் என்கிற சோலாக்கிய சரணம் இவ்வளவு சொன்னோம் அந்தந்த யாகங்கள்ல பலம் பார்த்தோம் இப்போ பிரதானமான யாகத்தை தவிர யாகத்துல அங்கமா இருக்கிறவர்களை பத்தி பேசணும் யாகத்துக்கே சோலாக்கியத்துல பலம் சொன்னது வேற ஆனா உத்தீதமானது யாகம் இல்லை யாகத்துக்கு அங்கம் தானே உத்தீத உபாசனம் அதனால அங்கங்களுக்கு எங்கேயான சுவாக்கியத்தை பலன் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டா சொல்லியிருக்கு எங்கன்னா கோதவகராதிபர் இப்போ யாகங்களுக்கு அப்பிரணயம் அபாம்பிரணயம் இந்த தீர்த்தத்தை கொண்டு வருதல் அப்படின்னு கேட்டு யாகமா இருந்தாலும் ஒவ்வொன்றும் வந்து ஒரு சோஷமா பண்றோம் என்ன பண்றோம் அடுப்புல ஒரு கும்பத்தை வச்சு அந்த கும்பத்தை தீர்த்தத்தை சேர்த்து அந்த தீர்த்தத்துல தேவதா ஆவாகணும் யாகத்தை அது மாதிரி தான் தேவதைகள்னா தீர்த்தத்தில் கும்பத்தில் இருக்கிற தீர்த்தத்தை ஆவாகம் பண்ணணும் இந்த கும்பத்தில் தீர்த்தம் சேர்க்கறதுக்காக தீர்த்தம் கொண்டு வரணும் அந்த தீர்த்தம் கொண்டு வந்து அதில் சேர்க்கறது அபாம் பிரணயனம் அப்பிரணயனம் அபப்பிரணயதி ஸ்ரத்தாவா அப ஆப ஸ்ரத்தா மேவாரம்பிய பிரணிய பிரஜதி அபப்பிரணயதி கோதோகன பாத்திரம்
இப்படி தாவு பாத்திரம் இப்படிப்பட்ட பாத்திரங்களால ஜாதக பலன் சேரலாம். இப்போ இந்த அங்கங்கள்ல இல்லையா பல சமத்தோடு விதி வரும்போது எப்படி இருக்குட்டாக்க இல்லையா அந்த பல காமத்தை சொல்ற பிரதான விதி சக்தி பிரித்தி தத்னா இந்திரிய காமசிய ஜிபோதி மாதிரி தத்னா இந்திரிய காமஹா ஜிபோதி இல்லை அந்த அங்கம்னு காட்டுறதுக்காக தத்னா இந்திரிய காமசிய ஜிபோதி ஏவம் எனக்கு எனக்கு இந்திரியங்கள்லாம் பலவத்தமா இருக்கணும்னு ஒரு ஆசைப்படும் அவன் இந்த தோகம் கோதோகம் தௌரு பாத்திரத்தால் மரப்பாத்திரம் அதுல தீர்த்த முழுந்து சேர்த்தாக்க சகா இந்திரிய காமசம்னு பலமான இந்திரியங்கள் பிரஜாகாமஹ கோதோஹன பிரஜாகாமசிய புத்திர பிராப்தி இல்லாமல் பிரஜா இல்லாமல் இருக்கான் அவன் பிரஜா பிராப்தி என்ன இந்த அப்பிரணயனம் பண்ணும்பொழுது அதுல கோதோஹன பாத்திரத்தார் கோதோஹன பாத்திரம்னா மாடு தரப்புல பார்த்தோம் பசுமாடு தரப்புல பார்த்தோம்ல தாஹா துக்கியந்தே அஸ்மிமிதி கோதோஹனம் கோதோஹனம் பார்த்தோம் கோதோஹனம் பார்த்தோம் ஒன்றான்னாக்க சூத்திர இடைய பார்த்தோம் கோதோஹனம் பார்த்த சஜாத்தியமாக பார்த்தோம் அந்த பார்த்து காம்சிய பார்த்தேன் காம்சிய பார்த்தோம் சாதாரண பித்த பார்த்தோம் அதனால இப்படி மூணு தோல்வி இப்ப பார்த்தா அங்கத்தை விதிக்கக்கூடிய வாக்கியங்கள்லயும் கூட வாக்கியத்துல பரஸ்ரவணம் இருக்கு அவைகள்லாம் புருஷார்த்தம் இந்த உத்தீத உபாசனத்துக்கு இந்த மாதிரி எந்த பலனும் சுவாக்கிய சிரவணம் இல்லாதபடினால இது புருஷார்த்தமாக எடுத்துக்கொள்ள முடியாது இது கத்வர்த்தமாகத்தான் கொள்ளத்தக்கது என்று பொருள்பட்ட சித்தாந்தம் சிஷ்டேச்ச உத்தீத உபாசீன இது விதேகே எதையும் வித்யா கரோதி சேர்த்த வித்ய பாபாச்ச அங்க அங்க பாபோ நவீன உத்தீத உபாசீன இந்த விதியில எதையும் வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பகுதி சேர்த்த வித்ய பாபாச்ச அங்க பாபோ நவீன ஆகினால உத்தீத உபாசனத்தை சொன்ன இடத்துல பலன் சொன்ன இடத்துல விதி இல்லை விதி சொல்றத பலன் இல்லை ஆகினால இதை தத்வங்கமாகத்தான் கொள்ள வேண்டும் இரண்டாவது சூத்திரம் உத்தீத அனுசமாக இது வேதாந்தம் இது வேதனகானோ அந்நேர சமாதானம் முழுவது வேதனசி அங்கதாம் குணசாதாரண சுத்தேச்ச கடைசியில தரிசனாச்ச உத்தீத உபாசனத்துக்கு ததேவ வீரியவத்தரம் பகுதி என்று பலாந்தர இங்கே சிரவணமானது இது உத்தீத உபாசித்த அப்படிங்கிறது இங்கே குருதா அப்படின்னு இருக்கீங்க அதாவது உத்தீத உபாசனத்தோடு பண்ணுகிறவன் உத்தீத உபாசனம் இல்லாமல் பண்ணுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு எதேவ வித்யா கரோதிங்க சப்தம் இருக்கியா இந்த கரோதிங்க சப்தத்துக்கு அந்த சாமானியமா லட்டு இருக்கு இல்லையா அதுக்கு அபூர்வத்வாதி விதி அதாவது விதி இல்லாததானே அனுவாத ரூபமான வாக்கியங்களுக்கெல்லாம் அந்த கிரியாபதத்தினால அபூர்வமான இது அர்த்தம் சொல்லப்பட்டால் இது மேல விதிர்வா தாரண வந்துங்கிறது இதை நிரூபணம் பண்ணப்படும் அதனால நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா எதேவ வித்யா கரோதி ததேவ வீரியவத்தரம் பகுதிங்கிறதுல எதேவ வித்யா கரோதிங்கிறது உள்ள
லட்டுங்கிற சாமானிய கிரியாபதத்தை அது சொல்லக்கூடியதான அர்த்தத்துடைய அபூர்வத்துவத்தினாலே இதை விதியாக கொள்ள வேண்டும். ஆகினால விதிவாக்கிய சமபியாகுதமான பதார்த்தத்தும் ஏற்படுகிறது. ஆகினால வித்ய உபாசனாங்கத்தம் உபாசம் உஜீதா உபாசனமானது யாகத்துக்கு நியதமான அங்கமாகாது. அதுக்கு சுவாக்கியத்தை பரஸ்கரமானது உலகு நிரூபித்து தத் சகபாவசுதே நதா நவா தத் சகபாவசுதே தர்சனாச்சை என்ற ரெண்டு சூத்திரங்களால் சித்தாந்தம். இது வந்து உள்ளது. இந்த பாகம் மட்டும் கொஞ்சம் முடிஞ்சவங்களும் விஸ்தாரமாகவும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதெல்லாம் காலக்ஷேபத்தை தான் முழுக்க இருக்கு. இப்படி 26 அதிகரணங்களை கொண்டதான மூன்றாவது அத்தியாயத்தை மூன்றாம் பாகம் குணோபசம்ஹாரம். ஏற்கனவே ரெண்டு பாகங்கள்னால உபாசனத்துக்கு பூர்வம் அதுக்கான தகுதி அதிகாரத்தை உண்டு பண்ணக்கூடிய பரமாத்மாவினது அளவிறந்த பிரீத்தி, பரமாத்ம வெத்திரிக்தமான விஷயங்கள்ல அத்தியந்த விரக்தி, இவைகள் ரெண்டு வைராக்கிய பாதத்தினாலையும் உபயோகிங்க பாதத்தான் நிரூபிக்கப்படும். அதுக்கப்புறம் இவைகள்னால வித்யா அதிகாரம் ஏற்பட்டால் வித்தியை அனுட்டிப்பதற்கு தேவையான குணங்களுடைய உபசம்ஹாரம். ஏன்னா பரமாத்மா குண மோட்சாத்மம் உபாசிக்கிறதுல சகுணமான ஆகாரம்தான் உபாசியம் என்பது சுதிகளுக்கும் சூத்திரகாரர்களுக்கும் திருவுள்ளமான அப்படினால இத அத்வைதி போல் குணசம்ஹார பாதமாக பண்ணாம குணோபசம்ஹார பாதம் சொல்றாரு. இது உபாசன அனுஷ்டானத்து உபயுக்த பாதம். எப்படி மோட்சோபாயத்தை அனுப்பிப்பதற்கான அதிகாரத்தை பெற்று முதல் ரெண்டு பாதங்கள்னால, மூன்றாவது பாதத்தால உபாசனத்துக்கான விபாகத்தை அறிந்து உபாசனத்தை பிரவர்த்தனாகிறவன், இந்த உபாசனத்துக்கு அங்கமாக அதுக்கு சககாரியாக கொள்ள வேண்டியவை எவை அப்படிங்கிறது நாலாவது பாதம் அங்க பாதம். முதல் பாதம் வைராக்கிய பாதம், இரண்டாவது பாதம் உபயலிங்க பாதம், மூன்றாவது பாதம் குணோபசம்ஹார பாதம், குணங்களை உபசம்ஹரிப்பது பற்றது, நாலாவது இந்த உபாசனத்துக்கு இந்த மோட்சோபாய அனுஷ்டானத்துக்கு எவைகள் சககாரிகளான அங்கங்கள் அப்படிங்கிறது அங்க பாதம். ஒரு நாலாவது இந்த பாதத்துல அங்கங்கள் விமர்சிக்கப்படுகின்றன. வர்ணாசிரம தர்மங்கள், கர்ம அனுஷ்டானம், கிரியாமானேஷம் பிரம்மபிதாம் வரிஷ்டம், அவித்யா மிருத்யு தீர்ப்பா வித்யா அமிர்தம் அஸ்முதே, இந்த தர்மேண பாபம் அபமுததி, அப்படி தனக்கு விகிதமான நித்திய நைவித்திய கர்மானுட்டாரங்கள், தனக்கு சக்கியமான வர்ணாசிரம தர்மங்கள், இந்த கர்மாக்களை அனுட்டிப்பது என்பதானது இந்த உபாசனத்துக்கு இந்த பக்தி யோகத்துக்கு இன்றியமையாததான் அங்கம். இவைகள் இருந்தால் மட்டும் போராது, மேலும் தன்னுடைய மகிமையை ஆவிஷ்கரித்துக் கொள்ளாமல் இருப்பது மற்றும் உள்ள ஆத்ம குணங்கள்லாம் இதுக்கு அங்கமாக ஆத்ம குணம் உள்ளவனுக்கு உபாசனம் மேல் மேலும் சித்திச்சு வளர்க்கிறோம். ஆத்ம குணங்கள் குறைவாக இருக்கிறது பக்தி யோகங்கள் பூர்த்தி ஏற்படாது. ஆகினால நித்திய நைமித்திய கர்மாக்களும் வர்ணாசிரம தர்மங்களும் ஆத்ம குணங்களும் இவைகள் எல்லாம் பக்தி யோகத்துக்கு அங்கமாக உபாசனத்துக்கு அங்கமாக இதில் நிர்ணயம் சொல்லணும். அதனால்தான் இதில் அங்கபாதம். இந்த அங்கபாதத்தில் நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன? உபாசனமானது மோட்ச சாதனமான வேதாந்த விகிதமான பிரம்ம பிராப்தி சாதனமான உபாசனமானது வேதத்தில் பூர்வ காண்டத்தில் சொல்லப்பட்ட பகவத் ஆராதனை ரூபமாகிற யாகதான ஹோமாதிகளை எல்லாம் விரதாதிகளை எல்லாம் தனக்கு அங்கமாக கொண்டது. மோட்ச சாதனமான உபாசனத்துக்கும் நித்திய நைமித்திய கர்மாக்களுக்கும் வர்ணாசிரம தர்மங்களுக்கும் அதாவது வேதத்துல விகிதமான கர்மானுஷ்டானத்தில் உள்ள அங்காங்கி பாவம் இது இந்த பாதத்துல விவக்ஷிக்கிற விஷயம். இது முதல்ல ஆரம்பத்திலேயே ஒரு செட்டில்மெண்ட் பண்ண வேண்டும்.
கர்மாக்களுக்கும் உபாதானத்துக்கும் உள்ள அங்காங்கி பாவம் அப்படின்னு சொன்னா எது அங்கம் எது அங்கி? வேதாந்த சாஸ்திரம் தான் பாதராயணர் சொல்ற இல்லையா, வேதாந்தத்துடைய பிரகாரம் சர்வ உபநிடதத்துடைய சாரமாக பாதராயணர் பண்ணி கொடுக்கிறதா அந்த வேதாந்த சாஸ்திரத்தை. உபாசனத்துக்கு கர்மா அங்கம் அப்படின்னு. ஆனா ஜெய்மினி மகர்ஷி என்ன சொல்ற, இந்த வேதாந்த விகிதமான உபாசனமானது இது கர்மாவுக்கு அங்கம். வேதாந்த விகிதமான ஞானமானது ஞான விசேஷமானது கர்மாவை அங்கமாக கொண்டது அப்படின்னு பாலராயண மதம் இல்லை. வேதாந்த விகிதமா இருக்கிறதான ஜானமானது இது கர்மானுத்தானத்துக்கு அங்கபூதமானது அப்படின்னு ஜெயின் மதம். இப்ப பாலராயன் என்ன பண்றார், தன் மதத்தை சொல்லி தன்னுடைய சிக்ஷியனாகிற ஜெய்மினுடைய மதத்தையும் சொல்லி ரெண்டு பேரும் ஃபுல்லா கான்வர்ஸ் 20 சூத்திரங்கள்னால ரெண்டு பேரும் சம்பாஷணம் பண்ணி கடைசியில கர்மாதான் உபாசனத்துக்கு அங்கம், வேதாந்த விகிதமான மோக்ஷ சாதனமான ஞான விசேஷத்துக்கு கர்மானுஷ்டானம் அங்கமே விடிய வேதாந்த விகிதமான ஞான விசேஷம் கர்மானுஷ்டானத்துக்கு அங்கம் அல்ல அப்படின்னு நிரூபிக்கிறார். இதை நிரூபித்தால்தான் மேல இல்லையா வேதாந்த ஞானத்துக்கு அதாவது பிரம்ம பிராப்திக்கு அபேட்சிதமான வேதாந்த விகித ஞான விசேஷத்துக்கு கர்ம அங்கம் நிரூபிப்பதற்கு முதல்ல இது நிரூபித்தான். இது இந்த அதிகரணத்துக்கு புருஷார்த்தாதிகரணம் அப்படின்னு கர்மாவை அங்கமாக கொண்ட வேதனத்தாலே புருஷார்த்தமா, இந்த வேதனத்தை அங்கமாக கொண்ட கர்மாவால் புருஷார்த்தமா அப்படிங்கிறது விசாரம். இது புருஷார்த்தாதிகரணம் அப்படிங்கிற அதிகரணம். முதல்ல ரெண்டு பேரும் தங்கள் தங்கள் மதத்தை புதுக்கி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இதை பத்தின தான விசாரம். முதல்ல புருஷார்த்தோ அதசப்தாதி பாதராயண, இது பாதராயணருடையதான கட்டம். இதுக்கு பிரதிபந்தியான ஜெயினுடைய பட்சம் சேஷத்வாது புருஷார்த்தவாதோ ஏதா அங்கேட்சிக்கு ஜெயினி அவாவா தங்கள் பேரை சொல்லி தங்கள் பட்சம் இதுதான் சொல்ற. புருஷார்த்தோ அதசப்தாதி பாதராயண புருஷார்த்தா அதசப்தா புருஷார்த்தா அதஹ அதஹ அப்படின்னாக்க உபாசனத்தினாலே உபாசன சாமர்த்தியத்தாலே. உபாசன சாமர்த்தியமானது என்ன, உபாசனத்து சாமர்த்தியமானது இல்லையா பரமபுருஷ வசீகரணம். உபாசனத்துடைய சாமர்த்தியம் என்ன, பரமபுருஷனை வசீகரிப்பதுதான் உபாசனத்துடைய சாமர்த்தியம். பக்தி பிரபத்தி இத்தியாதி வித்தியைகள்லாம் என்ன பண்றது, வேதாந்தத்தின் விகிதமான பக்தி பரநியாசாதி வித்தியைகள் எல்லாம் பரமபுருஷ வசீகரணங்கள். அதனால புருஷார்த்தா அபஹ புருஷார்த்தா வித்யாதா வித்யா சாமர்த்தியா பரமபுருஷ வசீகரண ரூபமான இந்த வித்யை புருஷார்த்தத்துக்கு சாதனம் இது பகவான் பாதராயணனாம் வைக்கிறது. ஏன் வித்யானாம பரமபுருஷ உபாசனம், உபாசனத்தினால பிரீதா பரமபுருஷா பலந்ததாரு. அதனால பலப்பிரதான சாமர்த்தியம் வித்யைக்கு தான் உள்ளது. யா சா வித்யா யா விமோ யா விமுத்தை பாதராயணம் புருஷார்த்தம் பகவான் பாதராயணம் மன்யதே.
कुतः अभिन्यता शब्दात् ब्रह्मविदा प्रोति परम ब्रह्मवेद ब्रह्मैव भवति यो वेद निहितं गुहायां परमे व्योमन्ने सोस्तुते सर्वान् कामान् सह ब्रह्मणा विपचिता इत्यादि शब्दात् केंद्र वाक्यங்கள் சுதி வாக்கியங்கள் இவற்ற ஸ்பட்டமாக யவன் பிரம்மத்தை உள்ளது உள்ளபடியாக அறிந்து உபாசிக்கிறானோ அவன் பிரம்மத்தையே அடைகிறான் யவன் சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமரம் சொல்லக்கூடிய இந்த பிரம்மத்தை தன்னுடைய ஹிருதயத்தில் வைத்து உபாசிக்கிறானோ அவன் பரமவியோமங்கிறதான பரமபுரத்தில் சென்று அந்த பரமாத்மாவை அவனுடைய குணங்களோடு பரிபூர்ணமாக அனுபவிக்கிறான் उपासन विशेष भक्ति भगवान पुरुषार्थो अतः अतः ने ने अस्मद् अदावदे विद्यया अब देना ये थोड़ा दर्शनावाद अपनी करना है ये वेद ने ये नहीं बे सर्वरक्षण ब्रुवंती सुधि ही अपनी जो ये दर्शन श्रुति वाक्य दर्शन श्रुति वाक्यूति ब्रह्मा सर्वाचार अभिरक्षति विद्ये सर्वरक्षण अभी दर्शन अब सर्वरक्षण साधन विद्ये शब्द उपासन 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 प्रकटते नव यज्ञम अभिरक्षति यजमानम अभिरक्षति सर्वाच ऋत्विजः अभिरक्षति अनल विद्या एंगर उंगी तो उपासन तबिय सर्व रक्षक तुम कने सोना पड़त आदा हां ने शब्द मानदे विद्याया सर्व रक्षक तेन अभिमताया हा विद्याया एव तस्मा देव फल प्राप्त विद्या
यादव विजय करो।